श्री महागुरुभ्यो नमः हरिः ॐ। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ஜெம் டிவி நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய மனமும் நம்மடமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம லலிதா சகஸ்ரநாமத்திலேருந்து ஒரு ஸ்லோகத்தை அர்த்தத்தோட பாட்டுட்டு நேற்றைய தினத்தின் ஈடுகளின் தொடர்ச்சியை காணலாம். ராஜலட்சுமி கோஷநாதா சதுரங்க பலேஸ்வரி சாம்ராஜ்யதாயினி சத்யசந்தா சாகரமேகலா. இந்த ஸ்லோகத்திற்கு உண்டான விளக்கம். ராஜலட்சுமி கோஷநாதா சதுரங்க பலேஸ்வரி, அதாவது போன ஸ்லோகத்துல வந்து ராஜ்யத்தை பற்றி தான் ஃபுல்லா பார்த்தோம். அதே மாதிரி அதோட கண்டினியூஷனா வந்து இந்த ஸ்லோகம் இருக்கு. அதாவது ராஜ்யத்துல ஒரு ராஜ்யத்தை தான், அந்த ராஜ்யத்துல லக்ஷ்மியாக ராஜ்யத்துல இருக்கிற செல்வத்தோட சுரூபமா இருக்காலும் நம்ம வந்து லலிதா தேவி. அது வந்து ராஜ்யத்தை ஆண்டவர் ராஜாவோட செல்வமா இருக்கும், இல்லைன்னா வந்து அந்த ராஜ்யத்துல இருக்கிற மக்களோட செல்வமா இருக்குமோ அது வந்து நமக்கு தெரியாது. ஆனா அந்த ராஜ்யத்திலேயே வந்து செல்வமாக இருக்கா அப்படின்னு சொல்றா இந்த ஸ்லோகத்துல. ராஜலட்சுமி கோஷநாடா சடுரங்க பலேஸ்வரி சாம்ராஜ்ய தாயினி சத்யசந்தா சாகர மேகலா. அதாவது எல்லாருமே ஆண்டவர் ராஜா கூட நம்ம லலிதா தேவியை பார்த்தா தலை வணங்குவாராம் அவர். ஏன்னா அவ்வளோ ஒரு பக்தி, அவ்வளோ ஒரு மரியாதை, அவ்வளோ ஒரு பயமா நம்ம லலிதா தேவி மேல. அதனால அப்படி எவ்வளோ பெரிய ராஜாவா இருந்தாலும், எவ்வளோ ஒரு அகங்காரம் இருந்தாலும், எவ்வளோ ஒரு பவர் இருந்தாலும், எல்லா பவருமே வந்து எல்லா சக்தியுமே வந்து மகாசக்தி முன்னாடி அழிந்து போயிடுவான். அதனால எவ்வளோ பெரிய சக்தியா இருந்தாலும் பராசக்தி முன்னாடி மகாசக்தி முன்னாடி தலை வணங்கி தானே ஆகணும். அதனால அப்படிதான் வந்து தலை வணங்குறாரா நம்மளோட ராஜாக்கள் எல்லாருமே. இந்த ஸ்லோகத்துல இந்த ஸ்லோகத்துக்கு உண்டான விளக்கம் இதுதான். இப்ப நம்ம நேற்றைய தினத்தின் ஈடுகளையின் தொடர்ச்சியை காணலாம். இந்த இரண்டு தேவதைகளும் வந்து ஒருத்தரா விசாரிச்சுட்டு போறா, அங்க மேலேந்து இறைவனும் பாட்டு இருக்காரு எல்லாத்தையுமே. மாதிரி பாட்டுன்னு இருக்கும்போது இந்த இரண்டு தேவதைகள் வந்து நிறைய பேர் கிட்ட கேட்குறா, நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா பதில் கிடைக்கிறது. ஆனா இவளுக்கு பிடிச்ச பதில்கள் என்னன்னா, ஒருத்தரை நிறுத்தி கேட்டு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து என்ன சொல்றானா, நீங்க எவ்வளோ நான் எவ்வளோ நேரம் வந்து பகவானுக்காக ஒடுக்குவீர், இந்த மாதிரி பகவானோட சேவைக்காக பகவான் மேல இருக்கிற பக்தியை வெளிப்படுத்துறதுக்காக எவ்வளோ ஒடுக்குவீர் அப்படின்னு கேட்கும்போது, அந்த கூட்டத்துல இருந்த எல்லாருமே என்ன சொன்னானா, ஒரு நாலஞ்சு பேர் என்ன சொன்னானா, அதாவதா நான் இப்போ வந்து இது மூன்று வேலையும் நான் வந்து பகவானுக்காக மூன்று வேலையும் கடவுளுக்காக நான் வந்து ஒடுக்கி வைப்பேன். லைக் காலையில மத்தியானம் சாயங்காலம் இந்த மூன்று வேலையிலும் வந்து நான் இறை வழிபாடு செய்வேன் அப்படின்னு சொல்றாய் வா. மை சொல்லும்போது இந்த இரண்டு தேவதைகளுக்கு ஃபர்ஸ்ட் பிடிச்ச பதில் இதுதான். அதாவது பதில்கள்லயே வந்து ரேங்கிங் வச்சு பண்ண தேவதைகள் இவா ரெண்டு பேர் மட்டும்தான். அதனால ஃபர்ஸ்ட் டாப்ல வந்து இந்த இரண்டு இந்த கூட்டம் சொன்னதை வச்சிருக்கான். செகண்டா அதோட கொஞ்சம் கம்மியா என்னன்னா, இன்னொரு கூட்டத்துக்கிட்ட கேட்கும்போது அவன் என்ன சொல்றானா, இல்லை என்னால் மூன்று வேலையெல்லாம் பண்ண முடியாது, சாப்பாடு வேணா மூன்று வேலை சாப்பிடலாம், இறை வழிபாடு வந்து செய்யறது நான் தினமும் செய்வேன், காலையில எழுந்து போலனா கோவிலுக்கு போயிட்டு வழிபட்டுட்டு திருப்பி ஆட்டுக்கு வந்து வேலையெல்லாம் செஞ்சுட்டு அடுத்த நாள் காலையில போவேன் அப்படின்னு சொல்றா இந்த கூட்டம். இந்த கூட்டம் சொன்னதை சரி பரவாயில்ல, அவ டெய்லியாவது வழிபடுறா, அதாவது ஒரு ரொட்டீனா வச்சிருக்கான்னு சொல்லிட்டு அதுவும் பிடிச்சிருக்கு நம்மளோட தேவதைகளுக்கு. மூன்றாவதாக என்ன பண்றானா, இல்லை நான் தினமும் போறதுக்கு என்னால முடியாது, நிறைய வேலை இருக்கு எனக்கு, அதனால நான் வந்து ஒரு மூன்று நாட்கள் ஒரு இது வாரத்துல மூன்று நான்கு நாட்கள் இந்த மாதிரி இடம்லாம் வந்து கோவிலுக்கு போகலாம்னு சொல்றாங்க, ஒரு செவ்வாய்க்கிழமை, ஒரு வியாழக்கிழமை, ஒரு வெள்ளிக்கிழமை, அந்த மாதிரி அந்தந்த நாளுக்கு வந்து ஒரு மூணு நாள் ஏதாவது எடுத்துட்டு கோவிலுக்கு போயிட்டு வருவேன் வாரத்துல அப்படின்னு சொல்றார் இந்த கூட்டம். இந்த கூட்டம் சொன்னது கொஞ்சம் இந்த தேவதைகளுக்கு வந்து பிடிக்கலை அப்படின்னு வச்சுக்கலாம். ஏன்னா இவா வந்து தினமும் வழிபடுறவாலும் இருக்கா, மூன்று வேலையும் வழிபடுறவா இருக்கா, ஆனா இவர் என்னன்னா இவ்வளவு சோம்பேறித்தனமாக வாரத்துல மூன்று நாள் நான்கு நாள் தான் போறா அப்படின்னு சொல்லிட்டு தேவதைகளுக்கு கொஞ்சம் இவா வந்து பிடிக்காத மாதிரி ஆயிடுது. சரி பரவாயில்ல, எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, வாரத்துல மூன்று நாட்களாக போறா அப்படின்னு சொல்லிட்டு அவால் அவாலே சமாதானம் பட்டிக்கிறான் இந்த ரெண்டு தேவதைகள். அடுத்த இன்னொரு கூட்டத்துக்கிட்ட போகும்போது அடவன நாலாவதாக பிளேஸ் பண்றா அவா சொன்னபடி இல்ல. என்ன சொன்னானா, இல்லை என்னால மூன்று நான்கு நாட்களுக்குள்ள போக முடியாது, என்னால் சண்டே சண்டே ஞாயிற்றுக்கிழமை மட்டும் போக முடியும், ஏன்னா எனக்கு வந்து ரொம்ப பிஸியான வேலை இருக்கிறதுனால நான் காலையில் எழுந்தேன்னா ஆஃபீஸ் போயிட்டு சாயங்காலம் வந்துட்டு சாயங்காலத்துலேயும் நான் வந்து ஆஃபீஸ் வேலையை செஞ்சுட்டு அப்புறம் தான் தூங்கணும், அடுத்த நாள் காலையில் திருப்பி ஆஃபீஸ் போயிடுவேன், சண்டே ஒரு நாள் தான் எனக்கு கிடைக்கும், அன்னைக்கு மட்டும் என்னால் கோவில் போக முடியும் அப்படின்னு ஒரு கூட்டம் சொல்றது. இது வந்து தேவதைகளுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. என்னடா இது, அப்போ வந்து சண்டே மட்டும் தான் நீங்கள் போவேன்னா, இப்போ விசேஷ நாட்களில் பண்டிகை நாட்களில் அப்படின்னு கேட்கும்போது
இல்ல பண்டிகை நாட்கள்ல கூட எங்களுக்கு வந்து இப்போ பொங்கல் தீபாவளி அந்த மாதிரி ஏதாவது லீவ் வந்தா கூட அதுல கூட எங்களுக்கு வேலை தந்துருவா. அதனால நாங்க வந்து ரொம்ப பிஸியான வேலையில இருக்கிறதுனால கடுமையா உழைக்க வேண்டியிருக்கிறதுக்காக எங்களால் சண்டே மட்டும் தான் போக முடியும் அப்படின்னு சொல்றான் இந்த கூட்டம். இந்த மாதிரி வேலைகள் செய்யறதுக்காக இந்த இது நிரந்தரமா இல்லாத பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக இவா வந்து இவ்வளவு டைம் செலவு பண்ணும்போது நிரந்தரமா இருக்கிற கடவுளை இறைவனை வேண்டறதுக்கு ஏன் செலவு பண்ண மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இவன் மேல கொஞ்சம் கோபம் வர்றது இந்த தேவதைகளுக்கு. இந்த மாதிரி ஒரு ஒருத்தருக்கிட்ட கேட்டுட்டு வரும்போது கடைசியா வந்த படல் அவளுக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. ஆனா அதை போய் அதை கொண்டு போயிட்டு அந்த படல கொண்டு போயிட்டு இறைவன் கிட்ட சொல்லும் போது அவருக்கு ரொம்ப பிடிச்சிடான். ஆனா கடைசியா வந்த நபர் யார், அவர் என்ன படல் கொடுத்தார், அது ஏன் தேவதைகளுக்கு பிடிக்கவில்லை, அது ஏன் இறைவனுக்கு பிடிச்சிருந்தது, இந்த கேள்விகளுக்கெல்லாம் நாளைக்கு விடை பார்க்கலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.